இரவு நேரத்தில் உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல நோண்டி நோண்டி உங்க டைம்ல ஆன் ஆவரேஜ் இந்தியன் ஸ்பென்ஸ் அட்லீஸ்ட் 6.5 hours இன் டே, யூ நோ தட். ஒரு சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு இணையத்திலையும் வாட்ஸ்அப்லையும் டெலிபோன்லையும் டிவிலையும் சினிமாலையும் 6.5 hours ஸ்பெண்ட் பண்றான். டைம் இஸ் மணி, ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் சொன்னாங்க. ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் உங்களுக்கு இருக்கா? அந்த நேரத்தை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? இரவு 10 மணிலிருந்து காலை 10 மணி வரை நீங்க பேசினா 1 நிமிஷத்துக்கு 10 காசு. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 6 ரூபா. 1 நிமிஷத்துக்கு 10 காசு விலை வைக்க ஒரு போன் கம்பெனிக்காரனா நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? உங்கள் 1 நிமிடத்தின் விலை அதுதானா? பெருமையா வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் பில் கேட்ஸோட 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெக்கமா இல்ல? நம்ம 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளையா? நம்ம 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளையா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். மேக் மில்லியன் இன் 1 மினிட். ஒரு பைசாக்கு ஒரு போன் கம்பெனி உங்க நேரத்தை திருடு. ஸ்டீல் த டைம் ஃப்ரம் தி சொசைட்டி. டிவி டேந்து எடுத்துக்கங்க, சினிமா டேந்து எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப் டேந்து எடுத்துங்க, பேஸ்புக் டேந்து எடுத்துங்க, ட்விட்டர்ல இருந்து எடுத்துங்க. பேஸ்புக்ல போய் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி புதுசாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் போட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்து எழுதுறவ பார்த்து நமக்கு போட வேண்டிய எல்லாம் போடாட்டி அவனுக்கு